Hi guys, இப்போ வந்து எங்க இருக்கோம் அப்படின்னா வயநாடு லக்ஸரி கேம்பிங் அப்படிங்கிற ஒரு இடத்துல இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணுறோம். பெர் டே நைட் வந்து பார்த்தீங்கன்னா 10,800 ருபீஸ் அஞ்சு பேருக்கு. ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் ஃபாரஸ்ட். டீப் ஃபாரஸ்ட்டு அங்கே தான் தங்குறோம். ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் தங்குறோம். இப்போ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆனால் மேலே ஏறுறதுக்கு அவ்வளோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது, ஏற முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பாருங்கள் ஃபுல் டீப் ஃபாரஸ்ட். ஆனால் கண்டிப்பாக அது நைட்டு வந்து எலிஃபெண்ட் கிராசிங் டெஃபினெட்லி இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா ஃபுல்லாக அந்த ஃபுல்லாக எலிஃபெண்ட் வந்ததுக்கு அடையாளம் எல்லாமே இருக்குது அப்படியே ஃபுல்லாக. அந்த மேலே காட்டுறோம் பாருங்கள், அங்கே தான் எனக்கு கேம்ப் கொடுத்துருக்காங்க தங்குறதுக்கு. ஸோ இது ரொம்ப த்ரில்லான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. ஸோ அடுத்தது நான் உங்களை கூப்பிட்டு போய் அந்த இதை காட்டுறேன் பாருங்கள். இப்போ உயர முடியல. இது வயநாடுனா வயநாடுலேருந்து உள்ளே வரணும். வயநாடுங்கிறது மெயின் டவுன், உள்ளே வரணும். அந்த நேம் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதுலேயும் பாருங்கள். ஓகேவா, எங்களுக்கு பாதுகாப்புக்கு ரெண்டு பேர் வருவாங்க நைட்டு, இங்கே வேலை பார்க்குறவங்க. அவங்களுக்குள்ள டென்ட் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த டென்ட்டில் தான் அவங்க இருப்பாங்க. ஸோ நான் இங்கேருந்து தான் வந்தேன், கீழேருந்து கால் வலிக்குது. ஓ, இது அவங்க தங்குறதுக்கான ஒரு டென்ட்டு பார்த்துங்க. இது நாங்கள் தங்குறதுக்குள்ள டென்ட், தெரியுதா? அந்த கடைசியில் ஒரு மூணு டென்ட்டு கொடுத்துருக்காங்க தங்குறதுக்கு. ஃபுல் டீப் ஃபாரஸ்ட்க்கு நடுவில் எங்களுக்கு வந்து தங்க கொடுத்துருக்காங்க. சிசிடிவி கேமரா, நைட் ஃபயர் கேம்பிங் எல்லாமே இருக்குது. இது பெர் ஹெட்டுக்கு வந்து 1,800 சார்ஜ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து அஞ்சு பேருங்கும் போது 10,800 ஏன்னா எங்களுக்கு ட்ரக்கிங் கூப்பிட்டு போகிறாங்க நாளைக்கு காலையில். அப்புறம் நைட்டு வந்து சாப்பாடு, டின்னர், கால் லஞ்சு எல்லாத்துக்கும் சேர்த்து எங்களுக்கு அஞ்சு பேருக்கு 10,800 எங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டீப் ஃபாரஸ்ட் தான். ஸோ அங்கெல்லாம் காட்டேஜ் இருக்குது, அந்த ஏரியா உள்ளாக்கெல்லாம் காட்டேஜ் தெரியும் உங்களுக்கு, இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஆனால் அதெல்லாம் ஃபுல்லாக புக்கோட ஆகிடுச்சு, அதனால் எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் காலில் தான் புக் பண்ணோம், அதனால் இதுதான் கிடச்சிச்சு எங்களுக்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் மற்ற மற்ற இடத்துலையும் காட்டுறேன் உங்களுக்கு. இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற லண்டன் ஸ்டே கேம்பிங். இது வந்து வயநாட்டில் இருக்குது. ஸோ அந்த பேரையும் நான் உங்களுக்கு டேக் பண்ணி போடுறேன், உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் பார்த்துங்க. உண்மையிலேயே ஒரு சூப்பரான அனுபவமாக இருந்துச்சு எங்களுக்கு ஏரியா ஃபுல்லாக. ஸோ இங்கே நைட்லாம் ஃபுல்லாக லைட் வச்சுருக்காங்க பாருங்கள், நைட் ஃபுல்லாக லைட் தெரியும். ஆனால் எலிஃபெண்ட் இங்கே வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அவ்வளோ வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது.